காலை வணக்கம் மாணவர்களே இன்றைக்கு நாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் மொழி ஆண்டு ஒன்றுக்கான பாடத்தை பார்க்க போகிறோம் சரி இன்றைய பாடத்திற்கு நீங்க வந்து தயாராக இருப்பதற்கு உங்களுடைய பாட நூல் அதாவது டெக்ஸ்ட் புக் அப்புறம் நடவடிக்கை நூல் ஆக்டிவிட்டி புக் இது ரெண்டையும் தயாரா எடுத்து வச்சுக்கோங்க சரி வாங்க பாடத்துக்கு போகலாம் இன்றைய பாடத்தில் நீங்க வந்து பக்கம் முப்பத்தி ஐந்து முப்பத்து ஐந்து என்ற பாடத்துல நம்ம பார்க்க போறோம் முதல்ல மேல பாருங்க இது வந்து என்ன பாடம் அப்படின்னு சொன்னா கையெழுத்து பாடம் சரிங்களா கையெழுத்து பாடம் இந்த கையெழுத்து பாடத்துல நீங்க மேல பாத்தீங்கன்னா வரி வடிவத்துடன் எழுதுங்க இங்க வந்து சில சொற்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த சொற்கள்ல வரி வடிவத்துடன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத அவங்க வந்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க இருந்தாலும் பிறகு நான் ஒரு முறை உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் பிறகு கொடுக்கப்பட்டிருக்கிற சொற்களை கொண்டு இங்க சில எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த எழுத்துக்கள்லாம் வச்சு நீங்க சொற்களை கதகன் உனக்கன் அடிபதி ஓகே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்கள்லாம் இங்க இருக்கு இங்க வந்து இது என்ன எழுத்து சொல்லுங்க பாப்போ ஆ ஆ அடுத்து இது ஏ வாழ்த்துக்கள் வெரி குட் நிறைய பேர் சொல்றீங்க அடுத்து இது என்ன எழுத்து சொல்லுங்க பாப்போம் ஆமா அம்மா சரி அடுத்து இது வா வெரி குட் அடுத்து இது என்ன எழுத்து நீ சரி இப்போ நம்ம என்ன இத எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா இங்க ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்களா இங்க ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்களா இந்த ரெண்டையும் சேர்த்து இங்க எழுதணும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்க ஆ நீ அந்த ஆணின்ற சொல்ல இவங்க எழுதி கொடுத்திருக்காங்க அதே போல அடுத்தது பார்ப்போம் அடுத்து என்ன எழுத்து இருக்கு பார்ப்போம் இங்க என்ன இருக்கு ஏ நீ என்ன உங்களுக்கு லேடர் ஓகே அப்ப இந்த கீழே எழுதணும் இந்த மாதிரி ஏ பிறகு ஏனி தானே அடுத்தது இது ரெண்டையும் நீங்க சேர்த்து சேர்த்து அதே போலதான் இதுவும் சரி இதை வந்து உங்களுடைய நோட்டு புக்ல நீங்க செய்ய போறீங்க எதுல செய்யணும் நோட்டு புக் உங்ககிட்ட நோட்டு புத்தகம் இருக்குல்ல அந்த நோட்டு புத்தகத்தில் இதை நீங்கள் செய்ய வேண்டும் முடியுமா ரொம்ப சுலபம் நீங்க இந்த படம் எல்லாம் வெறியணும்னு அவசியம் இல்லை இந்த பூ படம் வெறியணும்னு அவசியம் இல்லை இந்த நான்கு சொற்களை நீங்க வரிசையா விடைய மட்டும் எழுதுங்க கிழமை எழுதி கொள்ளுங்க தேதிக்கிழமை வந்து இது பாருங்க இங்க இருக்கு இது தேதி இது கிழமை இது ரெண்டும் எழுதுனதுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த படத்தை ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொள்ளலாம் இது வரிசையா ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு போட்டு இதை எழுதுங்க அப்புறம் மறுபடியும் ஒன்று இரண்டு மூன்று இதுல வர்ற விடைகளை நீங்க எழுதலாம் சரிங்களா சொற்களை உருவாக்கி எழுதுக இது வந்து மேல இருந்து உள்ளுக்கு போகுது பட் இது உள்ள இருந்து வெளியே போகும் ஒரு வார்த்தை ந டு நடு இரண்டாவது வார்த்தை ந கை நகை மூன்றாவது வார்த்தை ந ரை நரை நாலாவது வார்த்தை இப்படி நீங்கள் சொற்களை உருவாக்கி செய்யணும் இது உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் செய்யணும் முடியுமா மாணவர்களே கண்டிப்பா முடியும் சரி சுலபமான ஒரு வேலை தான் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்படி செய்யணும்னு தெரிலனா நீங்க என்கிட்ட புலனம் வாயிலாக அதாவது வாட்ஸ்அப் மூலமா என்கிட்ட கேட்க கேட்கலாம் சரி உங்களுக்கு இன்னொரு பயிற்சியும் இருக்கு அது வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி புத்தகத்தில் இருக்கு உங்க ஆக்டிவிட்டி புக்கு அதாவது நடவடிக்கை நூல் பக்கம் முப்பத்தி திறந்து கொள்ளுங்கள் எடுத்துக்கிட்டீங்களா சரி இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அ ஆ அப்படின்னு ரெண்டு பயிற்சி இருக்கு இந்த ரெண்டு பயிற்சியும் நீங்க செய்தோம் சரி முதல் பயிற்சி மேல உள்ளது அ இதை எப்படி செய்யறது அப்படின்னா பார்த்து எழுதுக அப்படின்னா இத பார்த்து நீங்க இங்க எழுதணும் எத்தனை தடவை எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு இடம் பத்துச்சுனா நீங்க ரெண்டு தடவை எழுதலாம் இன்னும் இடம் இருக்கு உங்களால இன்னும் எழுத முடியும்னா நீங்க மூணு தடவை கூட எழுதலாம் இல்ல ஒரு நாள் ஒரு தான் எழுத முடியும் ரெண்டு தடவை எழுத முடியல இடம் பத்தல அப்படின்னா ஒரு தடவை எழுதலாம் முடிந்தால் மூன்று தடவை நீங்க எழுத பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு சொந்தம் நான் எழுதி காட்டுறேன் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் பார்க்கலாம் பாருங்க உங்களுடைய எழுத்து கண்டிப்பாக வரி வடிவத்துடன் இருக்கணும் சரிங்களா கண்டிப்பா வரி வடிவத்துடன் இருக்கணும் இப்ப நீங்க பாருங்க இங்க மணின்னு எழுதி இதை பார்த்து இந்த இதுல ஒரு அஞ்சு கோடு இருக்கும் ஒரு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கோடு இருக்கும் இந்த அஞ்சு கோடுல இந்த முதல் கோடு இருக்குல்ல இந்த மு அதாவது முதல் இடம் இருக்கும் அதுல நீங்க ஆரம்பிக்க கூடாது இந்த ரெண்டாவது கோடு இருக்கு பாருங்க அதுலதான் நீங்க ஆரம்பிக்கணும் அப்புறம் ரெண்டாவது கோடு மூணாவது கோடு நாலாவது கோடு மட்டும்தான் அது இருக்கணும் அதுக்கு கீழே நீங்க எழுத கூடாது அப்ப நீங்க இந்த நடுவுலயே இருக்கிற இந்த ஒன்று இரண்டு மூன்று தான் எழுதணும் அப்பதான் எழுத்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அப்ப நான் எழுதியிருக்கிறேன் பாருங்க எங்க இதுக்குள்ளேயே தானே இருக்கு ம நீ மணி அதே தான் இங்கேயும் அப்ப நீ வந்துச்சுன்னா அதை எப்படி எழுதணும் நீ என்று வரும் அதை எப்படி எழுத வேண்டும் சரி வாங்க நான் எழுதி காட்டுறேன் இப்ப நீ எழுதும் பொழுது நீங்க இங்க பார்க்கலாம் நீ வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தான் ஆரம்பிக்கணும் இந்த ரெண்டாவது தான் நீங்க ஆரம்பிக்கணும் சரியா சரி ஓகே தான் நீங்க ஆரம்பிச்சு எழுதணும் இப்ப நான் எழுதிருந்தேன் சரியா சரியா இல்ல ஏன் அப்படின்னா ரொம்ப கீழே போயிட்டேன் பாருங்க இந்த இடத்துல ரொம்ப கீழே போயிட்டேன் அப்ப அப்படி எழுத கூடாது சரிங்களா அப்ப ஐயா அழிச்சிடறேன் பாருங்க இங்க ஆரம்பிச்சுக்கணும் இங்க பாருங்க இங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் சரி பாருங்க மறுபடியும் காட்டுறேன் ஓகே இங்க ஆரம்பிச்சு இங்க ஐயோட பேன் வந்து கொஞ்சம் மக்கள் பண்ணுது எழுதி கட்டுற பாருங்க இங்க ஆரம்பிச்சு இங்க நின்றுனும் அதே போல இதுவும் இப்படி பிறகு இங்க வரைக்கும் அப்புறம் இது வந்து நீங்க கீழே வரலாம் இந்த கோடு இருக்குல்ல முதல்ல நான் சொன்னேன் கீழே உள்ள கோடு எழுத கூடாதுன்னு ஆனா இந்த கீழே வர்றத மட்டும் நீங்க கீழே வரைக்கும் எழுதலாம் பிறகு இந்த மேல போடுறது பார்த்தீங்கன்னா மேல போகலாம் நீ சரிங்களா இப்படிதான் நீங்க எழுதணும் முடியுமா செய்து கொள்ளுங்க செய்து முடிச்சிட்டோன அடுத்து உங்களுக்கு இன்னொரு பாடம் இருக்கு ஓகே இதை வரிசையா நீங்க எழுதினும் பிறகு கீழே பாத்தீங்கன்னா சில எழுத்துக்கள்லாம் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு வரைக்கும் இருக்கு அப்ப நீங்க ஆறு எழுத்து எழுதணும் நீங்க சொற்கள் எழுதணும் இதை வந்து களைந்து கிடக்குது இது 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 மாதிரியே ஒரு பயிற்சி நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம் சரிங்களா சோ இது இல்ம ம அப்படின்னு இருக்கு நல்ம நல்ம அப்படின்னு எழுதலாமா நல்மனா என்னது ஏதா அர்த்தம் இருக்கா பார்க்கலாமா நல்ம அப்படின்னா ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா அப்படி ஒண்ணுமே இல்லை நல்மை அப்படின்னா ஒண்ணுமே இல்ல அப்ப நான் இப்படி எழுதலாம் வேற மாதிரி மாத்தி போக்கலாமா அப்படின்னா ஏதாச்சும் அர்த்தம் இருக்குமா இல் நம இல் நம என்பதும் தவறு சரி வேற மாதிரி எப்படி மாத்தி போடலாம் ஆ ந இல் நமல் 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 நமல்னா என்னது ஐயோ அப்படியே ஒண்ணுமே இல்லையே நமல் எதுவுமே நம்ம படிக்கலயே நமல் சரியா அதுவோ தவறுதான் போட்டு ம இல் மணல் 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 சரியா மணல் மணல் மணல்னா நம்ம படிச்சிருக்கிறோம் மணல்னா சேண்ட் பசேர் இல்லையா மணல் அப்ப அது சரியா ஆஹ் அதுதான் சரி அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த எழுத்துக்கள்லாம் வந்து மாறி மாறி இருக்கு அதை சூசன் கரெக்டா சூசோன் பண்ணிட்டு சொல்லாக உருவாக்கணும் அதே போலதான் ரெண்டாவதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று எழுத்துக்கள் இருக்கு நீ அல் நீ அல் அப்படின்னு ஒரு வார்த்தை அது அல் என்பது தவறு அப்ப அது சரியா அப்படி பண்றது மூணாவது பாத்தீங்கன்னா நான்கு எழுத்து கொடுத்துருக்குறாங்க நே வே இன் இதை வச்சு நீங்க ஒரு சொல்லு உருவாக்கணும் நாலாவது பார்த்தீங்கன்னா ல நீ இம் இதை வச்சு நீங்க ஒரு சொல்லு உருவாக்கணும் அஞ்சாவது க இம் ந இதை வச்சு நீங்க ஒரு சொல்லு உருவாக்கணும் அடுத்து ஆறாவது இன் நோ பு இதை வச்சு நீங்க ஒரு சொல்லு உருவாக்கணும் முடியுமா சரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்காக இந்த சொற்கள்ல நீங்க உருவாக்கினீங்கன்னா என்ன வேர்டு வரும் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் படங்கள் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஆஹ் படங்கள்ல கொடுத்துருக்கிறேன் பாச தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அதுக்கான ஒரு சொல் இங்க மறைஞ்சிருக்கு தேடுங்க அடுத்து இது நேல் சரியா கையில இருக்குமே கூக்கு அதுக்கு தமிழ்ல என்ன அப்படிங்கறது இங்க இருக்கு தேடி எழுதுங்க அடுத்து இது என்ன கி இல்லையா நெய் இது தமிழ்ல நல்ல தமிழ்ல இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க இருக்கு தேடி எழுதுங்க அடுத்து இது என்ன ஸ்கூரல் துப்பாய் இதுவும் தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு அது வார்த்தை இங்க எங்கேயோ மறைஞ்சிருக்கு கே பார்த்து எழுதுங்க அடுத்து இது தானா கிரவுண்ட் இதுக்கும் ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு இந்த இடத்துல ஒழிஞ்சிருக்கு அதை நீங்கள் தேடி கண்டுபிடித்து எழுதுங்க சரிங்களா உங்களுக்கு எல்லாம் உதவி செய்யும் நினைக்கிறேன் இந்த பாடத்தை நீங்கள் செய்து எனக்கு டெலிகிராம்ல அனுப்பணும் எங்க அனுப்பணும் டெலிகிராம்ல அனுப்பணும் வாட்ஸ்ஆப்ல அனுப்பாதீங்க டெலிகிராமுக்கு அனுப்புங்க நான் உடனே உங்களுக்கு சேமா பண்ணி அனுப்புறேன் சரியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க எப்போ வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் சரி மாணவர்களே இந்த பாடம் உங்களுக்கு புரிந்திருக்கும் பிடித்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில நம்ம இன்றோடு இந்த பாடத்தை நிறைவு பெற்றுக் கொள்வோம் மீண்டும் நம்ம அடுத்த வாரம் இன்னொரு பாடத்துல சந்திப்போம் நன்றி வணக்கம் மாணவர்களே